பெருசு கையெழுத்த போடு பெருசு. என்னப்பா இது நியாயமாக இருக்காப்பா? என் இடத்த எழுதி வாங்கிட்டு தான் பணத்தை கொடுத்தீங்க, இப்போ பணத்தையும் கொடுத்துட்டு இடத்தையும் எழுதி கேட்டால் எப்படிப்பா? நியாயமாப்பா? இது பாடுறா பெருசு நியாயத்தை பற்றி பேசுகிறத பெருசு, எங்கே கிட்ட எதுவும் பேசாத பெருசு, எதோ அண்ணன்கிட்ட பேசி பெருசு. பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன் சேது, இடத்தையும் எழுதி கேட்டா எப்படி சேது? பெருசு இடம் பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான் பெருசு. அது எப்படி இடம் சேது? செல்வம் ஊருக்கு வந்துட்டானே, இந்த மாதிரி விஷயத்தான் முதல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. போட்டுருவானே அது எதிரி அங்க பரவாயில்ல, துரோகி அவனை ஒன்னே போடணும். இப்ப வெளியே அவசரம் இந்த தொழில் நம்ம வெளியே விட மாட்டாங்க போல. புரியல பண்ணிடலே, பணத்தை காஞ்சி பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, பகை காஞ்சி பண்ண மாதிரி இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் மாநிலங்கள் வசூல் மேலும் 1 கோடி தடுப்பூசி டோஸ்கள் கையிருப்பில் உள்ளன. அடுத்த 3 நாட்களில் மேலும் 20 லட்சம் தடுப்பூசிகள் வந்துவிடும் என்று மத்திய சுகாதாரத்துறை தகவல்.
தமிழக அரசு கேட்ட 20 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் எப்போது கிடைக்கும்? மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்காவது நாளாக கூட்டம். பல மணி நேரம் காத்திருக்கும். விஜயவாடா சென்ற தெலங்கானா பேருந்தில் ரெம்டெசிவிர் போட சொல்லுச்சுனே அதான் எப்படி போட்டு வந்தையோ, ஆனா நீ போட எதிர்பார்க்கலாம். பெஞ்சிட்டு வழியா வரும்போதே சுதாரிச்சுக்கண்டா, இதே கத்தி நானும் பிடிச்சுக்கண்டா, எத்தனை பேர் போட்டிருக்கண்டா, ஆனா அதே கத்தி திரும்ப எனக்கே இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நல்லா திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டேன், அது எப்பொண்டாட்டி கூட கொடுத்து வைக்கல, எப்புள்ள கூட வளர்ந்த ஊருக்குள்ள வந்தேன் அதுவும் கொடுத்து வைக்கல. நான் செஞ்ச பாவண்டா செய்து உனக்கு எத்தனை வருஷமாடா தெரியும், ஆனா எனக்கு 45 வருஷமா தெரியும்டா. அவன் யாரையும் வாழ விட மாட்டான், அவனை தொழில் நம்பர் ஒன்று இருக்கணும் ஆசைப்படுவான். அவன் என்ன கூட ஒன்னா நீ இருக்காண்டா, இதே கத்தி உன் பக்கம் எப்ப திருப்பம்னு உனக்கு தெரியாது. சேது நல்லவன் இல்லடா, அவ உன்னை ஒரு நாள் போடுவான்டா. எனக்கு உன்னை ஒண்ணு மட்டும் பண்றியா, என் பையனை கொண்டு போய் எங்கேயாவது கண்கண நேரத்துல போய் விட்டு அவ எங்கேயாவது போய் அப்ப செல்வ தெரியாது என்னை பற்றி, நானே அவன் சாட்டை கேளு, என்னை ஏற்றி அவனே வளர மாட்டேன். அப்படி வளர விட்டா கண்ணை விரல விட்டு ஆட்டிடுவாங்க, அப்படி ஆட்டினாலே சொல்லுவோம். இதில் பேட் நியூஸ் என்ன தெரியுமா, சனி போனோம் தனி போனமா போகணுவாங்க, அதான் நீ கூட சேர்ந்து போக போகிற.
இந்த உலகத்தில் யார்கிட்ட உண்மையாக இருக்கணும், யார்கிட்ட பொய்யா இருக்கணும் தெரியாமல் போச்சுல. ஆனால் நான் உங்கள்கிட்ட உண்மையானே இருந்தேன். கடைசி உன் வில்லத்தனத்தை என்கிட்டயே காமிச்சிட்ட பார்த்தியா, உன்னை என்ன பண்ணலாம்? உனக்கு தான் பாட்டு போட தூங்குறது ரொம்ப பிடிக்குமே. பாட்டு போகிறேன், தூங்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாதி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். தப்பு பண்ணவங்க திருந்தி வாடுறதுக்கு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பை தான் செல்வனுக்கு தந்திருக்காரு.